கொடுக்கப்பட்ட அனைத்து நிகழ்வுகளிலும் அவரவர் சார்பிலே பங்கேற்ற அனைத்து இயக்கங்களுடைய பிரதிநிதிகளும் இங்கு வந்திருக்கிறார்கள், தலைவர்களும் வந்திருக்கிறார்கள். தொடர்ந்து நாங்கள் இணைந்து போராடவும் நாங்கள் முடிவு செய்து விட்டோம். எங்களுக்குள் பிரிவினை ஏற்படுத்தி மோதல்களை ஏற்படுத்தி இந்த போராட்டத்தை உருக்குலைக்கலாம் என்று யாராவது நினைத்தால் அதை தவிர்முடியாக்கி அனைத்து ஜனநாயக சக்திகளோடு கரம் கோர்த்து நாங்கள் போராட தயாராகிவிட்டோம் என்று இந்த ஐஸ் ஹவுஸில் இருந்தவாறு சட்டமன்ற முற்றுகை போராட்டத்தை தொடர்ந்து நாங்கள் பிரகடனம் செய்கின்றோம். அடுத்து தமிழக அரசுக்கு நாங்கள் சொல்லிக் கொள்வது, இந்த விஷயத்தில் எதிர்கட்சி அதிமுக உள்ளிட்ட ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள், அதிமுக கூட்டணி கட்சிகள் எல்லோரும் ஆதரித்திருக்கிறார்கள். இதற்கு நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். எனது சொன்னால் இதில் நாங்கள் தேர்தலை பார்க்கவில்லை, அரசியலை பார்க்கவில்லை, பிறவுகளை வேறுபாடுகளை பார்க்கவில்லை. எப்படியாவது எல்லாருடைய ஆதரவும் கிடைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் கடந்த 10 நாட்களாக எல்லோரையும் சந்தித்து வலியுறுத்தினோம். அனைவரும் இதற்கு செவிசாய்த்திருக்கிறார்கள். ஆக ஒட்டுமொத்த தமிழ்நாடும் இந்த கோரிக்கைக்கு ஆதரவாக திரண்டிருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சியினர் கூட இவர்களை விடுவிக்க கூடாது என்று நேற்று சொல்லவில்லை. நாங்கள் எங்களுக்கு வந்த செய்தி என்ன என்று சொன்னால் எல்லோருக்கும் சேர்த்து பேசுங்கள் என்று நாங்கள் அதைத்தான் சொல்கிறோம். சாதி மத வழக்கு பேதமின்றி 20 ஆண்டுகளை சிறைகளிலே கழித்த அனைவருக்கும் முன்னுரிமை கொடுங்கள் என்றுதான் நாங்கள் சொல்கின்றோம். குறிப்பிட்டவர்களுக்கு மட்டுமே கொடுங்கள் என்று சொல்லவில்லை. அந்த குறிப்பிட்ட 36 பேர் புறக்கணிக்கப்படுவது நியாயமல்ல என்பதைத்தான் நாங்கள் இங்கே அழுத்தமாக வலியுறுத்துகிறோம் என்று கூறிக்கொண்டு இந்த போராட்டம் இதனுடைய முதல் அமர்வு நிறைவடைகிறது, இரண்டாவது அமர்வு கைதின் மூலமாக தொடர்கிறது என்பதை கூறிக்கொண்டு இங்கு வருகை தந்த அனைத்து ஜனநாயக சக்திகளுக்கும் மனிதநேய ஜனநாயக கட்சியின் சார்பில் புரட்சிகர நன்றிகளை சொல்லி விடைபெறுகிறோம். நன்றி. அப்பொழுது பத்திரிகையாளர் சந்திப்பு நடக்கும், அமைதியா இருங்க. அதோட கைதுகள் நடக்கும், அமைதியா இருந்தாலும் கைதாகும். அப்படியா? நம்ம கட்சியில யாரும் கிடையாதீங்க. பத்திரிகையாளர் சந்திப்பிற்கு பிறகு கைது செய்யப்பட வேண்டும். கோரவை கட்சியினுடைய தலைவர்கள் பொதுச் செயலாளர்கள் அருகில் இருந்து ஒத்துழைப்பு பொதுச் செயலாளர் தலைவர்கள் மட்டும் ஒத்துழைப்பு தர வேண்டும். நம் கட்சியினுடைய தோழர்கள் மாவட்ட நிர்வாகிகள் அனைவரும் ஒத்துழைப்பு தருமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறோம். நம்ம கட்சியுடைய மாவட்ட நிர்வாகிகள் மேல வந்துருங்க. நம்ம கட்சியுடைய மாநில நிர்வாகிகள் மேல வந்திருங்க. தோழர் சுந்தரவணி அவர்கள், வெல்பர் பார்ட்டியுடைய தலைவர் அண்ணன் அப்துல் ரஹ்மான் அவர்கள், அண்ணன் குழந்தை அவர்கள் முன்வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். தலைவர்களுக்கு கட்சியின் சேர்ந்த தோழர்கள் அனைவரிடத்திலே நிற்க வேண்டும். செய்யப்படும் போது அனைவரும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும். யாருக்கு கிழக்கு திருவள்ளூர் கிழக்கு செங்கல்பட்டு சென்னை மத்திய சென்னை தென் சென்னை வட சென்னை எல்லாம் அப்படியே நிப்பாட்டுங்க. திருவற்றியூர் திருவள்ளிக்கேணி சேப்பாக்கம் எல்லாம் அப்படியே நிப்பாட்டுங்க. கட்சியினர் பத்திரிகையாளர்கள் கொஞ்சம் எல்லாரும் பெயிண்ட் வாங்கல ப்ளீஸ், கொஞ்சம் எல்லாரும் பெயிண்ட் வாங்கல. பின்னணி உள்ளவங்க பின்னணி போனா ப்ளீஸ், பத்திரிகையாளர் தொந்தரவு பண்ணுவாங்க ப்ளீஸ். 20 ஆண்டுகளை கடந்து தமிழக சிறைகளில வாடிக்கொண்டிருக்கக்கூடிய ஆயுள் சிறைவாசிகளை
சாதி மத வடக்கு பேதமின்றி தமிழக அரசு கலைஞர் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு மனிதாபிமான அடிப்படையில் முன்விடுதலை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி மனிதநேய ஜனநாயக கட்சியும் எங்களோடு இங்கே கரம் கொடுத்திருக்கக்கூடிய ஜனநாயக சக்திகளும் இன்ன பலரும் தொடர்ச்சியாக நாங்கள் வலியுறுத்தி வருகின்றோம். எங்களுடைய முன்னெடுப்பின் காரணமாக நேற்றைய தினம் சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சி அதிமுக உள்ளிட்ட ஆளுங்கட்சி கூட்டணி இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகள் உள்ளிட்ட எல்லோரும் இந்த கவனஈர்ப்பு தீர்மானத்தை கொண்டு வந்த போது ஒத்த கருத்தில் தமிழ்நாடு இருக்கிறது என்ற மனநிறைவும் மக்களிடம் ஏற்பட்டிருக்கிறது. இதற்காக அனைத்து கட்சிகளுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த கோரிக்கையை ஆதரித்ததற்காக மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கும் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே நேரம் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் நேற்றைய தினம் இந்த கவனஈர்ப்பு தீர்மானத்திலே பதிலளித்து பேசிய உரை என்பது எங்கள் அனைவருக்கும் மிகப்பெரிய ஏமாற்றத்தை தருகிறது. நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்துவது பேரறிவாளன் உள்ளிட்ட ஏழு தமிழர் விவகாரத்தில் எத்தகைய நடைமுறைகள் பின்பற்றப்பட்டதோ அத்தகைய நடைமுறைகளை தமிழக அரசு இவர்கள் விவகாரத்திலும் பின்பற்ற வேண்டும் என்பதுதான். ஆனால் இந்த விவகாரத்தில் தமிழக அரசு கவர்னருக்கு நாங்கள் அனுப்பியிருக்கின்றோம், கவர்னர் முடிவெடுத்த பிறகு விடுதலை செய்கிறோம் என்று சொல்கிறார். இந்த கவர்னரிடம் எந்த விடையும் கிடைக்காது என்பது முதல்வருக்கும் தெரியும், தமிழ்நாட்டு மக்களுக்கும் தெரியும். தமிழ்நாடு அரசு ஏற்கனவே அனுப்பி வைத்திருக்கிற 22 மசோதாக்களுக்கு இந்த கவர்னர் எந்த பதிலும் சொல்லவில்லை. எனவேதான் இங்கு 161 பிரிவில் அமைச்சரவையில் தீர்மானத்தை நிறைவேற்றுங்க. இதற்கு மோடியுடைய ஒப்புதலோ ஒன்றிய அரசுடைய ஒப்புதலோ கவர்னருடைய ஒப்புதலோ தேவையில்லை. நீங்க நிறைவேற்றுங்க, கவர்னருக்கு அனுப்புங்க, கவர்னர் முடிவெடுக்க மாட்டாரு. ஆனால் இதை சம்பந்தப்பட்டவர்களும் எங்களை போன்ற சமூக செயல்பாட்டாளர்களும் உச்சநீதிமன்றத்துக்கு கொண்டு சென்று அரசே விடுதலை செய்யாவிட்டாலும் உச்சநீதிமன்றத்துக்கு இருக்கக்கூடிய அதிகாரத்தை பயன்படுத்தி எவ்வாறு பேரறிவாளன் ரவிச்சந்திரன் உள்ளிட்ட ஏழு தமிழர்கள் விடுதலையானார்களோ அதே வழியில் இவர்களை விடுவிக்க முடியும் என்பதுதான் எங்களுடைய வாதம். தயவு செய்து இந்த விஷயத்தில் அரசியல் தேர்தல் இவற்றையெல்லாம் பார்க்காமல் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் மனசாட்சியை திறந்து மனிதாபிமானத்தோடு கனிவான உள்ளத்தோடு உரிய முடிவை விரைந்தெடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி கேட்டுக் கொள்கிறோம். நேற்றைய தினம் முதல்வர் அளித்த பதிலில் எங்களுக்கு திருப்தி இல்லை என்ற காரணத்தினால் இன்று தமிழ்நாடு சட்டமன்றம் நடைபெற்றுக் கொடுக்கக்கூடிய நிலையில் நாங்கள் இந்த தமிழ்நாடு சட்டமன்றத்தை முற்றுகையிடுகின்றோம். இவருடைய விடுதலைக்கு இப்போது எது தடையாக இருக்கிறேன் என்று சொன்னால் மாண்புமிகு அண்ணன் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக வந்த பிறகு 15/11/2021 அன்று பயங்கரவாதம் மற்றும் மத கலவரத்தில் தொடர்புடையவர்களுக்கு முன்விடுதலை என்று இல்லை என்று அரசாணையை திருத்தியிருக்கிறார். அந்த திருத்தப்பட்ட அரசாணையினால்தான் இவருடைய விடுதலைக்கு இவ்வளவு பெரிய பாதிப்பு ஏற்படுத்தியிருக்கிறது. எனவே மாண்புமிகு முதல்வர் அவர்களே, நீங்கள் போட்ட அந்த அரசாணையை திருத்தி இவருடைய விடுதலைக்கு வழி செய்யுங்கள். தருமபுரி பேருந்து வடக்கில எரிப்பு வடக்கில கைதானவர்களை அதிமுக ஆட்சியிலே முன்விடுதலை செய்தார்கள். மதுரையிலே தோழி லீலாவதி அவர்களுடைய படுகொலை வடக்கில திமுக ஆட்சியில அந்த படுகொலை வழக்கில் தொடர்புண்டு சிறைவாசத்தை அனுபவித்தவர்கள் முன்விடுதலை செய்யப்பட்டார்கள். மகாத்மா காந்தி அவருடைய படுகொலையில கோட்சேயுடைய தம்பி கோபால் கோட்சே முன்விடுதலை செய்யப்பட்டார். சிஆர்பிஎஃப் ராணுவ வீரர் படை வீரர்களையும் காவல்துறையினரையும் சுட்டுக் கொன்ற பூலான் தேவிக்கு உத்தரப்பிரதேச அரசு முன்விடுதலை கொடுத்தது. அவர் நாடாளுமன்றத்துக்கு பின்னாலே தந்திருக்கப்பட்டார். தெலுங்கானாவிலும் ஆந்திராவிலும் மேற்கு வங்கத்திலும் காவல்துறையினரை கொன்ற வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறைத்தண்டனை அனுபவித்த நக்சல்பார் இயக்கத்தவர்கள் அந்த மாநில அரசுகளால் முன்விடுதலை செய்யப்பட்டார்கள். கடைசியாக குஜராத்தில நிறைமாத பெண்மணி பில்கிஸ்பானி என்பவர் கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டார். அப்படிப்பட்ட வன்முறையில் ஈடுபட்டவர்களை குஜராத் மாநில பாஜக அரசு முன்விடுதல் செய்திருக்கிறது. தமிழகத்தில் மேலவளவு முருகேசன் அவர்களுடைய படுகொலையிலே சம்பந்தப்பட்ட சிறைவாசிகளை இந்த அரசு விடுதலை செய்திருக்கிறது. இத்தகைய முன்னோட்டங்கள் இருக்கின்ற காரணத்தினால் நாங்களும் இதை வலியுறுத்துகின்றோம், தெளிவாக சொல்கிறோம். சாதி மத வடக்கு பேதமின்றி 20 ஆண்டுகளை கடந்த அனைவரையும் அனைத்து சிறைவாசிகளையும் தமிழக அரசு விடுதலை செய்ய வேண்டும். இதான் கோரிக்கை. தமிழக அரசு தாக்கல் செய்த ரிப்ளை அபிடபிட்ல உச்சநீதிமன்றத்தில் வந்து பாத்தீங்கன்னா ரவிச்சந்திரன் ஐயர் சமுதாய ரெண்டு பேருமே தாக்கல் பண்ணியிருந்தாங்க. அதுல இவங்க எல்லாம் வெளியில வந்தாங்க அப்படின்னா இந்து மத தலைவர்களுக்கு பாதிப்பு, சமூகத்துல அசம்பாவிதங்கள் நடக்க வாய்ப்புகள் இருக்கிறதா நாங்க உணர்றோம் அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஆனா ஒரு பக்கம் ஆதிநாதன் கமிட்டியும் போடுறாங்க, இது முன்னுக்கு பின் முரணா இருக்கு, இதை பத்தி உங்க கருத்து என்ன? உச்சநீதிமன்றத்திலே அத்தகைய வார்த்தைகளை தமிழக அரசின் சார்பில் வழக்கறிஞர் சொன்னது மூலமாக தமிழ்நாட்டில் இவர்களே மதக்கலவரத்தை உருவாக்க துணை போகிறார்கள் என்ற அச்சம் எங்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. எனவே உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசுடைய வழக்கறிஞர்கள் வாதாடியது அவருடைய ஜாமீனுக்கு எதிராக
கருத்துக்களை பதிவு செய்ததை நாங்கள் அனைவரும் நிராகரிக்கிறோம் வன்மையாக கண்டிக்கின்றோம் இதைத்தான் நாங்கள் சொல்றோம் ஒரு பக்கம் ஆதிநாதன் ஆணையங்கிறீங்க இன்னொரு பக்கம் கவர்னருக்கு பரிந்துரைங்கிறீங்க அப்புறம் எதுக்கு உச்சநீதிமன்றத்தில் நீங்க வந்து இவருடைய ஜாமீனுக்கு எதிராக நீங்க வந்து மோசமான கருத்துக்களை ஆபத்தான கருத்துக்களை நீங்க வந்து வெளியிடலாம் ஒன்னு புரிஞ்சுக்கிடுங்க இந்த கோரிக்கையில இந்துக்களும் முஸ்லீம்களும் தலித்துகளும் நாங்கள் எல்லாரும் ஒன்னா தான் இருக்கிறோம் இந்த கோரிக்கை எல்லாரும் ஆதரிக்கிறாங்க இந்த அரசியல் விளையாட்டுகள்ல இந்து முஸ்லீம் உறவுகளை தலித்து உறவுகளை பிரபுபடுத்தக்கூடிய வேலைகளை எந்த அரசியல்வாதியும் செய்ய வேண்டாம் நாங்கள் கேட்டுக்கிறோம் இங்க மாமா மச்சான்கள் தமிழ்நாட்டில் இருக்கோம் அண்ணன் தம்பிகளாக இருக்கிறோம் இந்த போராட்டத்திலேயே மூன்றில் ஒரு பங்கு இந்துக்கள் தான் வந்திருக்கிறாங்க எனவே நாங்க தமிழ்நாட்டில் ஒத்துமையா இருக்கிறோம் இந்த கோரிக்கையிலேயே நாங்க எல்லாரும் ஒத்துமையா இருக்கோம் சரியா அண்ணா பிறந்தநாள் கூட 300க்கும் அதிகமான நபர்களை விடுதலை பண்ணோம் அந்த ஒன்பது பேரும் சமூக வழக்கு தொடர்புடைய பிட்பாக்கெட் கேஸ் வழிப்பறி அண்ணன் தம்பி படுகொலை பங்காளி சண்டை இதுல உள்ளவங்க அதை பத்தி யாரு பேசுறா எனவே உண்மைகளை வந்து மடமாற்றிட கூடாது நாங்க வந்து எங்களுக்கு வந்து இந்த அரசுக்கு எங்களுக்கு சண்டையாங்க நாங்க கோரிக்கையை வைக்கிறோங்க வேற என்ன பண்ற வேற ஏதாவது விமர்சனம் பண்றாங்க பண்றோமா இல்ல மனிதாபிமான கோரிக்கை இதே கோரிக்கையை மாண்புமிகு அண்ணன் போது முதலமைச்சராக இருக்கக்கூடிய தளபதி ஸ்டாலின் அவர்கள் எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது அவற்றையும் நாங்க மனு கொடுத்தோமே அப்ப அந்த அவையில மனு கொடுக்கும் போது அதுக்கு எதிராக இன்றைய எதிர்கட்சி தலைவர் அண்ணன் எடப்பாடி அவர்கள் முதலமைச்சர் உட்கார்ந்திருந்தாரு அப்போது நாங்க எதிர்கட்சியை சந்திச்சோம் இப்போது நாங்க சந்திக்கிறோம் எங்களுடைய நோக்கம் அந்த கோரிக்கை ஜனநாயகப்படுத்தப்படணும் அனைத்து அரசியல் சக்திகளுடைய ஆதரவையும் பெறணும் இந்த விஷயத்துல யார் ஆதரவு கொடுத்தாலும் நாங்கள் ஏற்றுக்கொள்வோங்க நாங்க குறை சொல்ல மாட்டோம் எங்களுக்கு இந்த காரியம் நல்லதமா நடக்கணும் இதுதான் சார் அண்ணாமலையை பற்றி நாங்க பேச விரும்பல சார் தமிழ்நாட்டில் அவருக்கு என்ன மரியாதை இருக்கு அவருடைய கருத்துக்கு என்ன மரியாதை இருக்குங்கிறது தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும் அவரை பற்றி நான் பேச விரும்பல தயவு செஞ்சு வேற கேள்வி கேள்வி தமிழக அரசு அமைச்சரவை கூட்டி 161வது பேரின்படி தீர்மானத்தை நிறைவேற்ற வேண்டும் அந்த தீர்மானத்தை கவர்னருக்கு அனுப்ப வேண்டும் அப்படி அனுப்பிவிட்டால் எங்களுடைய போராட்டம் அனைத்தும் கவர்னர் மாளிகையை நோக்கி திரும்பும் அவங்க கட்சியில் நிலைப்பாடு அதை பத்தி நாங்கள் ஒன்றும் பதில் சொல்லுங்க சார் இந்த குற்றச்சாட்டை தமிழ்நாட்டு மக்களுடைய அவைக்கு நாங்கள் வைக்கின்றோம் தமிழ்நாட்டு மக்கள் எல்லாவற்றையும் கூர்ந்து கவனித்திருக்கிறார்கள் யாரும் யாரும் ஏமாற்ற முடியாது இது சமூக வலைதளங்களுடைய காலம் நாங்க பொய்யான தவறான தகவலை சொன்னா கூட அடுத்த நிமிடம் அதுக்கு வந்து பதிலடி கிடைக்கும் உங்க கேள்வியை தமிழ்நாட்டுடைய பொது சமூகத்துடைய பார்வைக்கு நாங்கள் வைக்கின்றோம் 10 ஆண்டுகளா ஆட்சியர் எடப்பாடி பழனிசாமி இந்த முன்னெடுப்பும் எடுக்கல ஆனா இப்ப வந்து ஆதரவு தெரிவிக்கிறாருன்னு நீங்க போய் அவரை போய் பாக்குறதும் அவருக்கு வந்து நிறைய இஸ்லாம் உங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறது ஒரு அரசியல் நிலைப்பாடா இல்லையா அவர் இது உங்களை பயன்படுத்திக்க மாட்டாரா கேள்வி எழுப்புறாங்க கடந்த 5 ஆண்டுகள்ல அவங்களுடைய ஆட்சி இருக்கும்போது தொடர்ச்சியாக நாங்கள் போராடினா வெளிநடப்பு செஞ்சிருக்கிறோம் பத்திரிகை நண்பர்களுக்கு தெரியும் சட்டமன்ற நிகழ்வுல பதிவாயிருக்கு அப்போ போராடி திண்டுக்கல் மீரான் மைதீன் என்ற ஒரு சகோதரை நாங்கள் விடுவிச்சோம் அவங்க கோரிக்கை கொடுக்கல அண்ணா திமுக வந்து இந்த கோரிக்கையை பற்றி எங்களுக்கு எந்த வாக்குறுதியும் கொடுக்கல அப்படி இருந்தும் போராடி நீதிமன்ற துறையோடு திண்டுக்கல் மீரான் மைதீனை நாங்கள் விடுதலை செய்ய வச்சோம் இந்த ஆட்சியில தேர்தல் பிரச்சாரத்தில் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் வாக்குறுதி கொடுத்தாங்க அந்த வாக்குறுதியை நிறைவேற்றுங்க புரியலங்க நாங்க ஏதாவது தாறுமாற இந்த குற்றச்சாட்டை வைக்கல ஏன் தெரியுமா இதனால கோபம் வந்து அவங்களை எங்களுக்கு செய்யக்கூடிய நல்லதும் கெட்டுப்படுமோ நாங்க அச்சப்படுறோம் நன்றி கைதாக போறோம் அடுத்த கட்ட நடவடிக்கை திருச்சியில் எங்களுடைய போராட்டத்தை அறிவிக்க அடுத்து எங்களுடைய மனிதநேய ஜனநாயக கட்சியுடைய இது தொடர்பான அடுத்த கட்ட போராட்டம் தமிழக அரசு உரிய முடிவெடுக்கவில்லை என்று சொன்னால் திருச்சி மத்திய சிறையை முற்றுகையிடக்கூடிய போராட்டத்தை அறிவிப்போம் அனைத்து ஜனநாயக சக்திகளும் அதில் பங்கேற்பார்கள் இதே போன்ற கோரிக்கையை போராட்டத்தை எந்த ஜனநாயக சக்தியில் முன்னெடுத்தாலும் அதில் மனிதநேய ஜனநாயக கட்சி பங்கேற்கும் எங்களுக்கு எந்த கருத்து வேறுபாடுகளை மறந்து கொண்டு எல்லாரோடு இணைந்து செயல்படுவதற்கு இந்த விஷயத்தில் நாங்கள் தயாராகிவிட்டோம் பரிசீலிப்போம் நன்றி
பேரறிவாளன் ரவிச்சந்திரன் உள்ளிட்ட ஏழு தமிழர்கள் விடுதலையானார்களோ அதே வழியில் இவர்களை விடுவிக்க முடியும் என்பதுதான் எங்களுடைய வாதம். தயவு செய்து இந்த விஷயத்தில் அரசியல் தேர்தல் இவற்றையெல்லாம் பார்க்காமல் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் மனசாட்சியை திறந்து மனிதாபிமானத்தோடு கனிவான உள்ளத்தோடு உரிய முடிவை விரைந்தெடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி கேட்டுக் கொள்கிறோம். நேற்றைய தினம் முதல்வர் அவர்களின் பதிலில் எங்களுக்கு திருப்தி இல்லை என்ற காரணத்தினால் இன்று தமிழ்நாடு சட்டமன்றம் நடைபெற்றுக் கொடுக்கக்கூடிய நிலையில நாங்கள் இந்த தமிழ்நாடு சட்டமன்றத்தை முற்றுகையிடுகின்றோம். இவருடைய விடுதலைக்கு இப்போது எது தடையாக இருக்கிறது என்று சொன்னால், மாண்புமிகு அண்ணன் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக வந்த பிறகு 15/11/2021 அன்று பயங்கரவாதம் மற்றும் மத கலவரத்தில் தொடர்புடையவர்களுக்கு முன்விடுதலை என்று இல்லை என்று அரசாணையை திருத்தியிருக்கிறார். அந்த திருத்தப்பட்ட அரசாணையினால்தான் இவருடைய விடுதலைக்கு இவ்வளவு பெரிய பாதிப்பு ஏற்படுத்தியிருக்கிறது. எனவே மாண்புமிகு முதல்வர் அவர்களே, நீங்கள் போட்ட அந்த அரசாணையை திருத்தி இவருடைய விடுதலைக்கு வழி செய்யுங்கள். தருமபுரி பேருந்து வடக்கில எரிப்பு வடக்கிலே கைதானவர்களை அதிமுக ஆட்சியிலே முன்விடுதலை செய்தார்கள். மதுரையிலே தோழி லீலாவதி அவர்களுடைய படுகொலை வடக்கிலே திமுக ஆட்சியிலே அந்த படுகொலை வழக்கில் தொடர்புண்டு சிறைவாசத்தை அனுபவித்தவர்கள் முன்விடுதலை செய்யப்பட்டார்கள். மகாத்மா காந்தி அவருடைய படுகொலையில கோட்சேயுடைய தம்பி கோபால் கோட்சே முன்விடுதலை செய்யப்பட்டார். சிஆர்பிஎஃப் ராணுவ வீரர் படை வீரர்களையும் காவல்துறையினரையும் சுட்டுக் கொன்ற பூலான் தேவிக்கு உத்தரப்பிரதேச அரசு முன்விடுதலை கொடுத்தது. அவர் நாடாளுமன்றத்துக்கு பின்னாலே தந்திருக்கப்பட்டார். தெலுங்கானாவிலும் ஆந்திராவிலும் மேற்கு வங்கத்திலும் காவல்துறையினரை கொன்ற வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறைத்தண்டனை அனுபவித்த நக்சல்பார் இயக்கத்தவர்கள் அந்த மாநில அரசுகளால் முன்விடுதலை செய்யப்பட்டார்கள். கடைசியாக குஜராத்தில நிறைமாத பெண்மணி பில்கிஸ் பானி என்பவர் கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டார். அப்படிப்பட்ட வன்முறையில ஈடுபட்டவர்களை குஜராத் மாநில பாஜக அரசு முன்விடுதலை செய்திருக்கிறது. தமிழகத்தில மேலவளவு முருகேசன் அவர்களுடைய படுகொலையிலே சம்பந்தப்பட்ட சிறைவாசிகளை இந்த அரசு விடுதலை செய்திருக்கிறது. இத்தகைய முன்னோட்டங்கள் இருக்கின்ற காரணத்தினால் நாங்களும் இதை வலியுறுத்துகின்றோம். தெளிவாக சொல்கிறோம், சாதி மத வடக்கு பேதமின்றி 20 ஆண்டுகளை கடந்த அனைவரையும் அனைத்து சிறைவாசிகளையும் தமிழக அரசு விடுதலை செய்ய வேண்டும். இதான் கோரிக்கை. தமிழக அரசு தாக்கல் செய்த ரிப்ளை அபிடபிட்ல உச்சநீதிமன்றத்தில் வந்து ரவிச்சந்திரன் ஐயே சமுதாய ரெண்டு பேருமே தாக்கல் பண்ணியிருந்தாங்க. அதுல இவங்க எல்லாம் வெளியில வந்தாங்க அப்படின்னா இந்து மத தலைவர்களுக்கு பாதிப்பு, சமூகத்துல அசம்பாவிதங்கள் நடக்க வாய்ப்புகள் இருக்கிறதா நாங்க உணர்றோம் அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஆனா ஒரு பக்கம் ஆதிநாதன் கமிட்டியும் போடுறாங்க, இது முன்னுக்கு பின் முரணா இருக்கு, இதை பத்தி உங்க கருத்து என்ன? உச்சநீதிமன்றத்திலே அத்தகைய வார்த்தைகளை தமிழக அரசின் சார்பில் வழக்கறிஞர் சொன்னது மூலமாக தமிழ்நாட்டில் இவர்களே மதக்கலவரத்தை உருவாக்க துணை போகிறார் என்ற அச்சம் எங்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. எனவே உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசுடைய வழக்கறிஞர்கள் வாதாடியது, அவருடைய ஜாமீனுக்கு எதிராக கருத்துக்களை பதிவு செய்ததை நாங்கள் அனைவரும் நிராகரிக்கிறோம், வன்மையாக கண்டிக்கின்றோம்.
இதைத்தான் நாங்க சொல்றோம். ஒரு பக்கம் ஆதிநாதன் ஆணையங்கிறீங்க, இன்னொரு பக்கம் கவர்னருக்கு பரிந்துரைங்கிறீங்க. அப்புறம் எதுக்கு உச்ச நீதிமன்றத்துல நீங்க வந்து இவருடைய ஜாமீனுக்கு எதிராக நீங்க வந்து மோசமான கருத்துக்களை ஆபத்தான கருத்துக்களை நீங்க வந்து வெளியிடணும்? ஒன்னு புரிஞ்சுக்கிடுங்க, இந்த கோரிக்கையில இந்துக்களும் முஸ்லீம்களும் தலித்துகளும் நாங்க எல்லாரும் ஒன்னாதான் இருக்கிறோம். இந்த கோரிக்கை எல்லாரும் ஆதரிக்கிறாங்க. இந்த அரசியல் விளையாட்டுகள்ல இந்து முஸ்லீம் உறவுகளை தலித்து உறவுகளை பிரபுபடுத்தக்கூடிய வேலைகளை எந்த அரசியல்வாதியும் செய்ய வேண்டாம்.